கணிதம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்களா கண்ணா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்பூட்டம் கணிதம் கண்ணா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் யூனிட் கண்ணா, நம்பர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எக்ஸைஸ் 2.4-ல் ஆல்ரெடி டூ சம்ஸ் பார்த்துட்டோம். அதில் ரிமைனிங்காக சிலது இருக்குது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த பார்ட்லாம் பார்க்குறோம் கண்ணா. சரிங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணா. அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா கண்ணா, நம்மளோட கலிப்பூட்டம் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ஒரு ஆள் கொடுத்துருங்க கண்ணா. இது நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னா கண்ணா, நம்ம எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் போடுவோம் கண்ணா. இப்போ இந்த மேத்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களோட மொபைலுக்கு. அப்போ நீங்கள் ஃபர்தராக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனே. ஓகேங்களா? சரி கண்ணா, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4-ல் இந்த சம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் கண்ணு, ஃபஸ்ட்டு இங்கே வந்து அபாகஸ் கொடுத்துட்டாங்க. முதல்ல இங்கே எடுத்து கவுண்ட் பண்ணி இங்கே நம்பர் எழுதுவோம். அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நம்பர் நேம் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா எத்தனை லட்சம் இருக்குது, எத்தனை நூறுகள் இருக்குன்னா கேட்குறாங்க, அதையும் பார்க்கலாம். சரிங்களா கண்ணா, நம்ம புக்கு தமிழில் இருந்தாலும் நான் எப்பவுமே இங்கிலீஷ் தமிழில் ரெண்டு பேருக்குமே தான் போடுவேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுகளில் ஒன்ஸில் வந்து டூ கண்ணா, டென்ஸ்லையும் டூ, ஹண்ட்ரட்ஸில் ஃபோர், தௌசண்டில் ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோ, 10,000-ல் த்ரீ, லேக்ஸில் ஒன், 10 lakhs-ல் டூ, க்ரோரில் ஒன். உங்களுக்கு கமா போட தெரியும்ல, ரைட் சைட்லேருந்து 2 2 நம்பர்ஸாக போடுவீங்களா? அப்போ இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 1 crore 21 lakhs 30,422, 1,21,30,422 போடுவீங்க இல்லையா? நான் இதையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்குரிய ஆன்சர் சொல்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி எழுதிடலாம். ஒன்ஸ் வந்து டூ இருக்குது, டென்ஸ் வந்து டூ இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் த்ரீ இருக்குது, தௌசண்ட் த்ரீ இருக்குது, 10,000-3 இருக்குது, லேக்ஸில் ஒன்று, 10 lakh-ல் டூ, க்ரோரில் ஃபோர் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி கமா போடுவீங்களா? இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? 4 crores 21 lakhs 33,322, 4,21,33,322 போடுவீங்க இல்லைங்களா கண்ணா? ஸோ இப்போ நம்ம நம்பர் நேம் எழுதிட்டு இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கண்ணா இங்கே பாருங்கள், அந்த நம்பர் நாம் இங்கே எழுதிட்டோம். இங்கிலீஷில் வந்து 1 crore 21 lakhs 30,422, தமிழில் 1,21,30,422. எத்தனை லட்சம், எத்தனை நூறுகள்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நூறுகள்ன்ற இடத்துல நான்கு இருக்குது, அப்போ 4 நூறுகள் 400s, லேக்ஸுன்ற இடத்துல 1 இருக்குது, ஸோ 1 lakh 1 lakh. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த நம்பர் போட்டோம்ல கண்ணா, கம்மா நல்லா வச்சுக்கோங்க. ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர், அதுக்கப்புறம் 2 2 நம்பராக தான் கமா போடணும். இதுக்கு பேர் காட் புள்ளின்னு சொல்லுவாங்க, கமானா காட் புள்ளி. இது எப்படி நம்ம எழுதணும்? 4 crores. ஓகேவா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக், 10 lakh, க்ரோர். 4 crores 21 lakhs தெரியுதா? 21 lakhs 33,322. இதே தமிழில் 4,21,33,322. ஓகேங்களா கண்ணே? ஸோ அதே மாதிரி இங்கேயும் லேக்குன்ற இடத்துல 1 இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இடத்துல 3 இருக்குது. ஓகேவா? எழுதிட்டோம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், மிகப்பெரிய 4 இலக்க எண் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணின் கூடுதலை கண்டுபிடி கண்ணு. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வைங்களேன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்ணா. மிகப்பெரியனா, ஸோ கண்ணா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்களா, இது மீ பே ஏனா மிகப்பெரிய எண், த கிரேட்டஸ்ட் நம்பர், இது மிகச்சிறிய எண், ஸ்மாலஸ்ட் நம்பர். சரியா? இதில் ஓர் இலக்கம், 1 digit நம்பர் அப்படின்னா மிகப்பெரிய எண் வந்து 9, மிகச்சிறிய எண் வந்து 1. ஓகேவா? இதே வந்து கிரேட்டஸ்ட்டு 2 digit நம்பர், ஈர் இலக்க எண்களாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய எண் வந்து 2 9, அதாவது 99, மிகச்சிறிய எண் வந்து 10. அதே மாதிரி த கிரேட்டஸ்ட்டு 3 digit நம்பர், 3 இலக்க எண், 3 இலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னா 3 9, 999, மிகச்சிறிய எண் அப்படின்னா 100, 1 போட்டு 2 0. மொத்தத்தில் வந்து 3 நம்பர் இருக்கணும், 1 2 3. ஓகேவா? இதே வந்து த கிரேட்டஸ்ட்டு 4 digit நம்பர், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 4 times 9 போடணும், மிகச்சிறிய எண் அப்படின்னா 1 போட்டு 3 0 போடணும். இதே வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண்ணாக இருந்துச்சுன்னா 5 times வந்து 9 போடணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே 6 இலக்க எண், 6 digit நம்பராக இருந்துச்சுன்னா
சிக்ஸ் டைம்ஸ் நைன் போடணும். என்னவாக இருந்தால் போடுவீங்க? மிகப்பெரிய எண்ணாக இருந்துச்சுன்னா, அதை கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும். ஒன் டிஜிட்னா நைனு, டூ டிஜிட்னா டூ நைன்ஸ், த்ரீ டிஜிட்னா த்ரீ நைன்ஸ், ஃபோர் டிஜிட்னா ஃபோர் ஃபைவ் நைனு. இதே மாதிரி எத்தனை, இதே எட்டு இலக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா எட்டு டைம் ஒன்பது போடணும். பட் எதுக்கு? மிகப்பெரிய எண்ணாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? அதே மாதிரி மிகச்சிறிய எண், ஓர் இலக்கத்துக்கு ஒன்று, ஈர் இலக்கத்துக்கு பத்து, மூவ் இலக்கத்துக்கு ஹண்ட்ரட், நான்கு இலக்கம்னா தௌசண்ட், இதே ஐந்து இலக்கம்னா டென் தௌசண்ட், ஒன்று போட்டு நாலு ஜீரோ, இதே ஆறு இலக்கம்னா ஒன்று போட்டு அஞ்சு ஜீரோ, ஓகேங்களா கண்ணா? இதே மாதிரி தான் எத்தனை நாளும் போடுவீங்க. தெளிவாக புரியுதா? இதை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சம்முக்கு வரலாம். மிகப்பெரிய நான்கு இலக்க எண், மிகச்சிறிய ஐந்து இலக்க எண். மிகச்சிறிய ஐந்து இலக்க எண்ணா எது கண்ணு? பத்தாயிரம், டென் தௌசண்ட். மிகப்பெரிய நான்கு இலக்க எண் என்ன கண்ணா? நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன், ஓகேவா? நான்கு இலக்க எண்ணா நாலு டைம் ஒன்பது போடணும், மிக பெருசுன்னா. இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்களா? இங்கே மட்டும்தான் டென் வரும், இங்கே எல்லாம் என்ன ஆகிடும்? நைன் ஆகிடும், இந்த இடம் ஜீரோ ஆகிடும். அப்போது இங்கே ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ. அப்போது உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன், ஓகேவா? அப்போது மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய ஐந்து இலக்க எண்ணிற்கும், சாரி கூடுதல் கேட்குறாங்களா? சாரிடா, நான் வித்தியாசம்னு நினச்சிட்டேன், கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. இது வந்து வித்தியாசம், அவங்க கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா நயன் 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 ஒன், ஓகேவா? அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த ஐந்து இலக்கத்துக்கு அந்த டென் தௌசண்டையும், நான்கு இலக்கம் மிகப்பெரியதுக்கு அதை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதையும் கூட்டினீங்க. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வந்துச்சு? பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பதுன்னு வந்துச்சு, ஓகேவா? நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன். அடுத்தது ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுக. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசைனா ஸ்மாலர் டு கிரேட்டர்னு தெரியும், டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டர் டு ஸ்மாலர்னு தெரியும். ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே இன்னொன்று எழுதிடலாம், ஓகேவா? இந்த ஃபஸ்ட் செம்மில் சிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, சரிங்களா? நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்லாமே ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஐந்து இலக்கங்கள் தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் பார்க்கணும், த்ரீ ஃபோர் நயன் எயிட் நயன் ஃபோர். இப்போ நாம் ஏறு வரிசையில் எழுத போகிறோம், அசெண்டிங் ஆர்டரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மாலர் டு கிரேட்டரா? அப்போ இதில் எது சின்னதுன்னு கேட்டிங்கன்னா த்ரீ தான் சின்னது. அப்போ இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி எயிட், முடிஞ்சுதா? அடுத்தது ஃபோர் நயன் எயிட் நயன் ஃபோர், ஃபோர் ஃபோர்னு ரெண்டு வந்திருக்கா? அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும், இங்கே ஜீரோ இங்கே செவன். அப்போ எது கண்ணு சின்னது? ஜீரோ தான் சின்னது. அப்போ நீங்கள் இதை எழுதுவீங்க, ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுவீங்க, ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், நயன் எயிட்டு நயன். அப்போ எது சின்னது? எயிட் தான் சின்னது. அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதிடுங்க, எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எழுதிட்டிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நைன்ட்டி செவன் இங்கே நைன்ட்டி, நயன் நயன் சேமாக இருந்தால் அடுத்த நம்பர் பார்க்க சொல்லியிருக்கேனா, இங்கே செவன் இங்கே ஜீரோ. அப்போ எது சின்னது? ஜீரோ தான் சின்னது. அப்போ இதை எழுதுவீங்க, நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி, அதாவது தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எழுபது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நைன்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் எழுதுவீங்க, நைன்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நயன். கிளியராக புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். அடுத்து நீங்கள் எழுத போகிறது டிசெண்டிங் ஆர்டர். இறங்கு வரிசை ரொம்ப ரொம்ப ஈஸி கண்ணா. இதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸாக எழுதுறதான் கண்ணு. ஏன்னா இறங்கு வரிசைனா கிரேட்டர் டு ஸ்மாலர் தானே. அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வரணும், அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது, அப்புறம் அப்படியே ரிவர்ஸாக வரும், ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டர் எழுதுனீங்கன்னா இது நீங்கள் ரிவர்ஸாக எழுதுனா அதுதான் அசெண்டிங் ஆர்டர், ஓகேவா? அது அவ்வளோதான் கண்ணு. அதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, பார்த்துடலாம் கண்ணு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்பவுமே ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே ஐந்தில் கெண்களாக தான் இருக்குது, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்களேன், ஓகேவா? ரொம்ப ஈஸி, நயன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸு. அப்போ இருக்கிறதுலே எது சின்னது? இந்த ஒன் தான் சின்னது இல்லைங்களா? அப்போ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க. அடுத்தது டூ வரும் இல்லைங்களா கண்ணா? அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூற்றி இருபத்தி ரெண்டு. அதுக்கடுத்து த்ரீ வரும், தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ. அடுத்தது ஃபோர், ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர். அடுத்தது சிக்ஸு, அப்புறமா நயன், ஓகேங்களா? அப்போது சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸு. லாஸ்ட்டாக
99,999. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக கண்ணா. இப்போ டிசெண்டிங்கில் என்ன சொன்னேன், அப்படியே ரிவர்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு 9 வரணும், அப்புறம் 6, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. ஓகேவா கண்ணா? நம்ம எழுதிட்டோம். ஸோ ஏறுவரிசை இறங்கு வரிசையை பொறுத்தளவு ஒன்று நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று ரொம்ப ஈஸி, அப்படியே ரிவர்ஸாக பார்த்து எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்ணா, திட்ட வடிவத்தில் எழுதுக. ஓகேவா? திட்ட வடிவத்தில் எழுதுங்க கண்ணு. அவங்க வந்து எக்ஸ்பேண்டாக கொடுத்துருக்காங்க, நான் வேணால் எழுதுவோம். இந்த மாதிரி நியூமரலாக நம்பராக எழுதணும், அவ்வளோதான். செய்வோமா கண்ணு? முதல்ல இதை நம்பராக எழுதிக்கலாம். 700,000 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7 போட்டு 5 0 போடுவீங்க இல்லையா? 5,000கள்னால் 5 போட்டு 4 0 போடுவீங்க. 4 10கள்னால் 4 போட்டு ஒரே ஒரு 0, 1கள்னால் அந்த நம்பர் மட்டும் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் பாருங்களேன், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக். ஓகேவா? இதில் லேக்ஸில் வந்து 7 இருக்குது. 10,000 இல்லை, 10,000ன்ற இடமே இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் 0 போடணும். அதுக்கப்புறம் 1,000 வந்து 5. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் இல்லை, 100கள் இல்லை, அப்போ அங்கேயும் 0. டென்ஸ் வந்து 4, ஒன்ஸ் வந்து 3. ஓகேவா? அப்போ இந்த நம்பர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, 7,05,043, 7,05,043. சரிங்களா? ஸோ இல்லாத நம்பருக்கெலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் 0 போடணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த எண்ணுடன் 5,000கள் மற்றும் 3,100களை கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நம்பர் நான் எழுதிட்டேன் கண்ணா, நான் மேலே அந்த டேர்ம்ஸ் எழுதிட்டேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக், 1, 10, 100, 1,000, 10,000, 100,000. இதில் என்ன சொல்கிறாங்க, 5,000 கூட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த 1,000க்கு நேராக நீங்கள் 5,000 போட்டுக்கோங்க, 5,000. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 3,100களை கூட்டுக. அப்போ 100களுக்கு நேராக 300, 3,100கள் போட்டுக்குவீங்க. இப்போ இதை நீங்கள் கூட்ட வேண்டியது தான். சரிங்களா? இட்ஸ் வெரி ஈஸி. அப்போ 0, 1, 8, 9, 3, 1. அப்போது உங்களோட ஆன்சர் 1,39,810, 1,39,810. லாஸ்ட் சம் பாருங்கள் கண்ணா, இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை மிகச்சிறிய 6 இலக்க எண்ணை மிகப்பெரிய 7 இலக்க எண்ணிலேருந்து கழிக்க. கண்ணா இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ கண்ணா, மிகப்பெரிய 7 இலக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் நான். பெரியன் கொடுத்தாலே 9, 7 இலக்கம்னால் 7 × 9, ஓகேங்களா? 7 × 9 போடுவீங்க. அப்புறம் மிகச்சிறிய 6 இலக்கணும்னா 1 போட்டு 5, 0. மொத்தமாக இங்கே 6 இலக்கம் இருக்கணும். இப்போ வித்தியாசம்னு கேட்டதுனால வி ஹாவ் டு சப்ராக், கழிக்கணுமா? அப்போது இங்கே 9, 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
98,92,999 என்றது தான் உங்களோட ஆன்சர். புரியுதா? இந்த கான்செப்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா. இதை வச்சு நிறைய சம்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய ஈரிலக்கம், மிகப்பெரிய மூவிலக்கம் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அவ்வளோதான் கண்ணா, இந்த எக்ஸசைஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கிற பாட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இதில் நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், ஐ மீன் அந்த இலக்கங்களை வச்சு எழுதுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் கொடுந்து கொடுந்தே வரும், ஓகேங்களா? பாய் குட்டீஸ், டேக் கேர்.